புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இது பிரைம் ஸ்பெஷலோட பிடி நியூஸ் மிக்ஸ். இன்றைய நாள் நடந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நம்ம சுருக்கமா பிடி நியூஸ் மிக்ஸ்ல தெரிஞ்சுக்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பான பணிகள்ல அரசியல் கட்சிகள் எல்லாருமே மும்முரமா ஈடுபட்டுட்டு வராங்க. திமுகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸோட வேட்பாளர் யார் என்பது தெரிஞ்சிடுச்சு. ஈரோடு கிழக்கு தொகுதியில காங்கிரஸ் சார்பில் ஈவி கேஸ் இளங்கோவன் தான் போட்டியிடுறாரு. இவர் வந்து ஒவ்வொரு கட்சி தலைவர்களையும் சந்தித்து வந்து ஆதரவு திரட்டிட்டு வராரு. அந்த வகையில இன்னைக்கு வந்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனை நேர்ல சந்தித்து ஆதரவு கோரியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராகுல் காந்தியோட பாரத் ஜோடா யாத்திராவில் வந்து கமல் கலந்திருந்தாரு. அதே நேரத்தில் ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலில் வந்து காங்கிரஸோட மக்கள் நீதி மய்யம் கைகோர்க்க வாய்ப்பு அப்படின்மே சொல்லப்பட்டது. இந்த நிலையில தான் வந்து இன்று வந்து கமல்ஹாசனை நேரில் சந்தித்து ஆதரவும் கேட்டிருக்காங்க. இந்த சந்திப்பின் போது கமல்ஹாசன் என்ன தெரிவித்தாரு, அவர் ஆதரவு கொடுக்கிறேன்னு சொன்னாரா இல்லைன்னு சொன்னாரா என்பது தொடர்பாக ஈவி கேஸ் இளங்கோவன் விளக்கமும் அளிச்சிருக்காரு. கமல்ஹாசன் அவர்களுடைய ரத்தத்தில் தேசியமும் காங்கிரசும் கலந்த ஒன்று என்று எல்லோருக்கும் தெரியும். அவருடைய தந்தையார் காங்கிரஸ் கட்சியிலே தியாகியாக இருந்தவர், மறைந்த தலைவர் காமராஜருக்கு மிகப்பெரிய நெருக்கமான நண்பராக இருந்தவர். ஆகவே காங்கிரஸையும் கமல்ஹாசனையும் யார் நினைத்தாலும் பிரிக்க முடியாது என்பதுதான் உண்மை. இருந்தாலும் அவர் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். கண்டிப்பாக நிர்வாகிகளோடு பேசி முடிவெடுப்பதாக சொல்லி இருக்கின்றார். ஒரு நல்ல முடிவை இன்று அவர் அறிவிப்பார். காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் நீதி மய்யம் ஆதரவு கொடுக்குதா இல்லையா என்பது தொடர்பாக கமலும் வந்து தெரிவிச்சிருக்காரு. மக்களுக்கு எது நன்மையாக இருக்குமோ அந்த வகையில் எங்கள் முடிவு இருக்கும் அப்படின்னு கமல் வந்து தெரிவிச்சிருக்காரு. நன்மை தீமைகள் என்பதை பற்றி, லாபத்தை பற்றி எல்லாம் நினைக்காம நன்மை தீமை, மக்களுக்கு எது நல்லது பயக்கும் என்பதை பேசிக் கொண்டிருக்கிறோம். அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதியில அதிமுக தான் போட்டியிட போறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வந்துடுச்சு. ஆனா வேட்பாளர் யார் என்பது குறித்து இன்னுமே அறிவிப்பு வெளியாகாம இருக்கு. ஆனா அதிமுகவினர் வந்து அவங்களோட கூட்டணி கட்சிகள இருக்க தமாக பாஜக உள்ளிட்டவங்களோட தொடர்ந்து பேசிட்டே வராங்க. இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி தேனி மாவட்டம் கம்பத்துக்கு ஒரு திருமண விழாவில் பங்கேற்பதற்காக சென்றிருந்தாரு. தேனி மாவட்டத்திற்கு சென்ற இபிஎஸ்க்கு வந்து கட்சி தொண்டர்கள் உற்சாகமா வரவேற்பு அளித்தாங்க. மேலும் வந்து அவருக்கு மேலதாளங்கள் முழங்க வரவேற்பு அளித்து வெள்ளி வேல் உள்ளிட்டவைகளையும் பரிசா வழங்கினாங்க. இந்த விழாவில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் கனவை அனைவரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம், அனைவரும் ஒன்றிணைந்து நம் வழி தனி வழி என்ற பாணியில் செயல்படுவோம் அப்படின்னு இபிஎஸ் வந்து தெரிவித்தாரு. மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும், தமிழகம் ஏற்றப்பட வேண்டும், ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலை தமிழகத்திலே உருவாக வேண்டும். அதற்காக வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர்கள் அவருடைய வழியை நாம் நின்று மிக சிறப்பாக எழுச்சியாக எதிர்காலத்தை நோக்கி செல்வோம். மேலும் வந்து இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு வழங்கலாம் அப்படின்னு வந்து எடப்பாடி வந்து இன்னைக்கு வந்து அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இன்று முதல் ஜனவரி 26ஆம் தேதி வரைக்கும் இந்த விருப்ப மனுக்களை வந்து வழங்கலாம். அதே நேரத்தில் விருப்ப மனுக்களை பெற வந்து காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் அலுவலகத்தில் வந்து வழங்கப்படும். இதனோட கட்டணம் வந்து 15,000 ரூபாய் அப்படின்னு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. சனிக்கிழமை வந்து அதிமுகவில் இருந்து இபிஎஸும் ஓபிஎஸ் தரப்பும் கமலாலயத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலையை வந்து சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி தொடர்பான இடைத்தேர்தல் குறித்து தான் இந்த ஆலோசனை வந்து மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இன்னைக்கு வந்து இடைத்தேர்தல் தொடர்பாக அண்ணாமலை வந்து சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. கூட்டணியில் பெரிய கட்சி அதிமுக தான். அக்கட்சி அறிவிக்கும் வேட்பாளருக்கு பின்னால அனைவரும் ஒன்றிணைந்து நிற்கணும். இந்த இடைத்தேர்தல் விவகாரத்தில் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு முடிவெடுக்க முடியாது. அதிமுக பாஜக கூட்டணி சார்பில் நிறுத்தப்படும் வேட்பாளரின் வெற்றியே வந்து முதன்மையான நோக்கம் அப்படின்னு அண்ணாமலை தெரிவித்தாரு. பெரிய கட்சி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதற்கு முன்பு அவர்கள் அங்கு வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அமைச்சர் பெருமக்கள், வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் அமைச்சர் பெருமக்கள் அந்த கட்சியில் அமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது பலம் வாய்ந்த ஒரு கட்சி நிற்கணும், நல்ல வேட்பாளர் நிற்கணும், அந்த வேட்பாளர் ஜெயிப்பதற்கான எல்லா விதமான ரிசோர்ஸஸும் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. திமுக காங்கிரஸ் இதை எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சி என்பது பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கணும், மக்கள் ஆதரவு பெற்றிருக்கணும், வேட்பாளர் வந்து மக்களுக்கு நல்ல அறிமுகமாக இருக்கணும், அதுவும் அந்த ஈரோடு பகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளராக இருக்கணும். இதையும் நம்ம புரிஞ்சுக்கணுங்கண்ணா. காரணம்,
இடைத்தேர்தலில் பணம் என்பது ஆளுங்கட்சி தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்க. அதுவும் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை மூன்று அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மாவட்டம். கிட்டத்தட்ட இப்போ திமுகவினுடைய அந்த தேர்வு குழு, அந்த தேர்தலுக்காக போட்டிருக்கக்கூடிய குழுவை பார்க்கும் பொழுது நிறைய அமைச்சர் பெருமக்கள். ஸோ எந்த அளவுக்கு பணம் செலவு செய்யப்படும் என்பது பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியுது. அதையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேட்பாளர் அங்க நிக்கணும். அந்த வேட்பாளர் பின்னாடி எல்லாமே அணிவகுத்து நிக்கணும். இதான் என்னுடைய நிலைப்பாடுங்கன்னா கட்சியினுடைய நிலைப்பாடு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்சிகளும் அவங்கவுங்களோட நிலைப்பாடை அறிவிச்சுட்டே வராங்க. அந்த வகையில் ஏற்கனவே பாமக வந்து போட்டியிடவில்லை, யாருக்கும் ஆதரவும் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து தேமுதிக வந்து அறிவிச்சிருக்காங்க, அவங்க வந்து தனித்து போட்டியிட போறாங்களா. இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில வந்து யாரு தேமுதிக சார்பில் போட்டியிடுறாங்க அப்படின்னா, தேமுதிகவோட ஈரோடு கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ஆனந்த் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காரு. இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைத்தவருமான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் 126வது பிறந்த தினம் இன்று வந்து கொண்டாடப்பட்டுட்டு வருது. நேதாஜி பிறந்த நாளை பராக்ரம் திவஸ் என்ற பெயரில் அரசு நாடு முழுவதும் கொண்டாடிட்டு வருது. இந்த பிறந்த நாளை ஒட்டி தான் ராணுவ வீரர்களையும் பெருமைப்படுத்தும் விதமாக அந்தமானில் உள்ள பெயரிடப்படாத 21 தீவுகளுக்கு வந்து 21 ராணுவ வீரர்களின் பெயர் வந்து இன்னைக்கு சூட்டப்பட்டிருக்கு. ராணுவத்தின் மிக உயரிய விருதா கருதப்படுவது வந்து பரம்வீர் சக்ரா விருது தான். போர்க்களத்தில் மிக தீரமான சாகசத்தை செய்தவங்களை பெருமைப்படுத்தும் விதமாக தான் இந்த விருதை வந்து அரசு வந்து வழங்கிட்டு வருது. இந்த விருதை பெற்ற 21 வீரர்களின் பெயரை தான் அந்தமான் நிக்கோபர் தீவில் உள்ள பெயரிடப்படாத 21 தீவுகளுக்கு வந்து இன்னைக்கு பிரதமர் மோடி வந்து பெயர் சூட்டியிருக்காரு. இந்த விழாவில் அவர் டெல்லியிலிருந்து காணொலி வாயிலாக கலந்துக்கிட்டாரு. இந்த விழாவில் பேசிய பிரதமர் மோடி, நாட்டின் மூவர்ண கொடி முதல் முதலாக அந்தமானில் தான் ஏற்றப்பட்டது. சுதந்திர இந்தியாவின் முதல் அரசும் அந்தமானில் தான் உருவானது. நேதாஜி பிறந்த இந்த நாளில் நாட்டின் உண்மையான ஹீரோக்களுக்கு பெருமை தரும் விதமாக அவர்களின் பெயர்களை அந்தமான் தீவுகளுக்கு சூட்டியிருக்கும் அப்படின்னு தெரிவித்தாரு. மேலும் நேதாஜியின் பிறந்த தினத்தை ஒட்டி தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒரு விழாவில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு பேசினாரு. அப்போது பேசிய அவர், தேசத்தோட சுதந்திர போராட்ட வரலாறு முறையா பதிவு செய்யப்படல, ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவங்க மட்டும்தான் சுதந்திர போராட்டத்தில் வந்து பங்கேற்றதா பதிவு செய்ய பட்டிருப்பதாகவும் ஆளுநர் வந்து தெரிவித்தாரு. But unfortunately, the history has been distorted and this country is yet to have an authentic history of India's national freedom movement. Our national freedom movement has not been carried on and has we didn't get the true freedom only because of one particular people associated with one particular party. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இதில் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் வந்து பங்கேற்றிருந்தார். அப்போது பேசிய அவர், உச்சநீதிமன்றம் தொடர்பான தகவல்கள் அனைவருக்கும் கிடைக்க தொழில்நுட்பம் உதவும் அப்படின்னு தெரிவித்தாரு. உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை செயற்கை நுண்ணறிவு மூலமாக இந்திய மொழிகளில் மொழியாக்கம் செய்ய திட்டமிட்டு இருப்பதா ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வந்து சந்திரசூட் வந்து அறிவித்தாரு. இதை வந்து பிரதமர் மோடி பாராட்டி அவர் ட்விட்டரில் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். நீதிபதியின் இந்த கருத்தை நான் வரவேற்கிறேன். இது மக்களுக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கும் பெரிய உதவியாக இருக்கும். இந்திய மொழிகளை வளர்ப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருது அப்படின்னு பிரதமர் மோடி தெரிவித்தாரு. இதையடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் தலைமை நீதிபதியோட அறிவிப்புக்கு வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு. அவரும் தன்னோட ட்விட்டர்ல ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காரு. உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இந்திய மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்படும் என்று கூறிய தலைமை நீதிபதியின் கருத்தை நான் முழு மனதுடன் வரவேற்கிறேன். இதனுடன் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான உயர்நீதிமன்றங்களில் மாநில மொழிகளை வழக்காடு மொழியாக இருக்க வேண்டும் என்பதை நிறைவேற்றினால் நீதி எளிய மனிதர்களுக்கும் கிடைக்கும் என கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ட்விட்டர் வாயிலாக அவர் வரவேற்பும் தெரிவித்து ஒரு கோரிக்கையும் விடுத்திருக்காரு. சென்னை நந்தினம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் கடந்த 6ஆம் தேதி தொடங்கிய 46வது புத்தக காட்சி நேற்றோட நிறைவடைந்தது. இது கிட்டத்தட்ட 17 நாட்கள் வந்து நடைபெற்றது. கடந்த ஆண்டு விற்பனை வந்து 10 கோடியாக இருந்த நிலையில் இந்த ஆண்டு 16 கோடியாக அதிகரிச்சிருக்கு. இந்த வருஷம் மட்டும் 15 லட்சம் பேர் வந்து புத்தக காட்சிக்கு வருகை தந்திருக்காங்களாம். இந்த வருட புத்தக காட்சியோட சிறப்பு அம்சமாக வந்து சிறை கைதிகளுக்காக புத்தகங்களை தானமாக பெறுறதுக்கு கூண்டுக்குள் வானம் என்ற பெயரில் அமைக்கப்பட்ட அரங்கு வந்து பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கு. குமரி கடல் பகுதியில காற்று வேகமாக வீசக்கூடும் என்பதால மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கெல்லாம் செல்ல வேண்டாம் அப்படின்னு வானிலை மையம் தரப்பிலிருந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கு. பரிதாபங்கள் யூடியூப் சேனல் மூலமா மக்கள் மத்தியில நல்ல பிரபலம் அடைஞ்சிருக்கவங்க கோபி சுதாகர். இவங்களே தயாரிச்சு நடிச்சிருக்க படத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து பூஜை நடைபெற்றிருக்கு. இந்த படத்துக்கு பெயர் வந்து இடப்படல. சென்னை சாலி கிராமத்துல தான் இந்த படத்தோட பூஜை இன்னைக்கு நடைபெற்றிருக்கு. இந்த படமானது கிரவுட் ஃபண்டிங் மூலமா பரிதாபங்கள் ப்ரொடக்ஷன் லிமிடெட் வந்து தயாரிக்க உள்ளது. கோபி சுதாகர் நடிக்க உள்ள இந்த படத்தை விஷ்ணு விஜயன் தான் இயக்க இருக்காரு. கோபி சுதாகரும் பரிதாபங்கள் யூடியூப் சேனல் மூலமா மக்களை பல்வேறு வகையில வந்து அவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணாலும் அதுல ஒரு சின்னதா ஒரு கான்செப்ட் இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருவாங்க. அதே நேரத்துல நம்ம அதை நகைச்சுவையை எடுத்துக்கிட்டு சிரிச்சு நம்மளோட பொழுதை கழிச்சாலும் அதுலேருந்து ஒரு சின்ன மெசேஜை வந்து நம்ம கத்துப்போம். இவங்க ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா சைட் ரோல்ல நடிச்சாங்க, ஆனா அது பெருசா அவங்களுக்கு கை கொடுக்கல. இப்ப ரெண்டு பேருமே பெரிய திரையில தோன்ற இருக்காங்க. இதை வந்து ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க. இன்றைய நாளில் நடந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் சுருக்கமாக PT News Mix மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.